கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒன்று சொல்லி நம்ம பாதி வழியில் வந்து உட்காந்துட்டா உட்காந்துட்டியா அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு கர்த்தர் விடுறவரே இல்லை ஹீ வில் மெட்டோ ஓ யுவர் லைஃப் கர்த்தர் மறுபடியும் ஒரு அசைவை ஒரு மூவை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து அவர் எங்கே கூட்டிகிட்டு போனுவாங்க கொண்டு போய் சேர்ப்பார் நம்ம வாழ்க்கைக்கு உள்ள சில காரியங்களை தள்ளுறாரு நம்ம வாழ்க்கையில் உள்ள சில காரியங்களை கொண்டாந்து கொடுக்குறாரு சில காரியங்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளியே தள்ளுகிறார் ரெண்டையும் பண்ணுற கர்த்தர் என்ன பண்ணாரு அந்த சாபத்தை புஷ் ஆஃப் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை உள்ளே கொண்டு வந்தார் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தின் வழியாக வந்த சாபங்களை எல்லாம் அவர் நம்மை விட்டு விளக்கி ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையை உள்ளே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் கர்த்தருடைய வாக்குத்த என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எங்கே கொண்டு போய் நம்மளை உள்ள கொண்டு போகணுமோ அந்த வாக்கு தத்துவம் கொண்டு போவோம் எங்கே நம்மளை வெளியே கொண்டு வரணுமோ அங்கேருந்து வெளியே கொண்டு வரும் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதரம் உண்டாதாக அப்போ சின்ன நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார் ஹலே கர்த்தடைய வாக்குத்தத்தம் என்ற தலைப்பில் நாம் கற்றுடைய வார்த்தையை கவனித்து வருகிறோம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு அடி நிலம் ஒரு அடிங்கிறது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு சொல்கிறோம்ல இன்றைக்கி ஒரு அடிக்கு ஒரு அடி ஸ்கொயர் ஃபீட்டை பற்றிலாம் வேதம் பேசுது நான் போன வாரம் சொன்னது போல் ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலம் ஆப்ரஹாமுக்கு இன்னும் சொந்தம் ஆகலை ஒரு பிள்ளையும் இல்லை அவனுக்கு பிள்ளையும் இல்லை பிள்ளையும் இல்லை ஒரு அடி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நிலமும் சொந்தமாக இல்லாதபொழுது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார் இதை என்று எழுதியிருக்கிறது அங்கே இதை என்னன்னு கேட்டீங்கன்னா அது காணான் தேசம் ஒரு தேசத்தை ஆண்டவர் யாருக்கு வாக்கு பண்ணினாரா ஆப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் அப்போ கர்த்தரண்டைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தம் கொடுக்குறாருன்னா அவர் கொடுக்குற வாக்குத்தத்துவத்துக்கும் காணப்படுகிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாதது போல தான் தெரியுது ஆபிரஹாமை பார்த்து சொல்கிறாரு இந்த தேசத்தையே உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொல்கிறாரு ஆனால் இன்னும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் கூட காணான் தேசத்தில் ஆபிரஹாமுக்கு சொந்தமாகலை உன் சந்ததிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரே இன்னும் ஒரு பிள்ளையும் இல்லை ஆனாலும் கர்த்துடைய வாக்குத்தத்தம் ஆப்ரஹாமின் வாழ்க்கையில் நிறைவேறினது ஹலூயா அப்போ நம்ம இன்றைக்கி வாக்குத்தத்தை பற்றி பார்த்துட்டு வரோம் போன வாரம் ஒரு வாக்கு பார்த்தோம் முந்தின வாரம் ஒரு வாக்குத்தத்தை பார்த்தோம் உலகத்தை சுதந்திரிப்பான் என்று ஒரு வாக்குத்தத்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் போன வாரம் நித்திய ஜீவன் என்ற வாக்குத்த நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம வாரம் ஒரு வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுகிறோம்னா அதை கேட்கறதுக்காக நம்ம பேசலை அந்த வாக்குத்தத்துவத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் காணப்படுகிற சூழ்நிலைகள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற பாதை பார்க்கும்போது அந்த வாக்குத்திற்கு சம்மந்தம் இல்லாத போல தெரியலாம் அதனால் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு அது நிறைவேறாது என்ற அர்த்தம் அல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா சொன்னவர் தேவன் வல்லமுள்ள தேவன் அவர் வந்து என்ன பண்ணுவார் அந்த வாக்குத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஆகவே இந்த வாரம் நான் என்ன முக்கியமாக உங்களோட பேச விரும்புகிறேன்னா வார வாரம் வாக்குத்தத்துவத்தை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை அந்த வாக்கு தத்துவத்தை எப்படி நாம் சுதந்திரிக்க வேண்டும் கர்த்தர் அதில் எப்படி ஈடுபடுகிறார் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டு அவர் பின்னாடி வேலை செய்கிறார் அதான் முக்கியமாக இன்றைக்கி நான் சொல்ல வர்றது கர்த்தர் சொல்லிவிட்டு அப்படியே இருக்கிறவரில் பாருங்கள் கர்த்தர் வந்து எதை சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவர் சில காரியங்களை செய்கிறார் என்பதை ரொம்ப அழகாக விளக்கியிருக்கிற ஒரு வேத பகுதியை தான் நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம் ஆக்சுவலாக இந்த அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இதோட பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்தேவான் இதை பற்றி பேசுகிறான் ஸ்தேவானை வந்து கல்லெறிஞ்சு கொல்ல போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆனால் ஸ்தேவான் எப்படி பேசுனான்னு கேட்டிங்கன்னா ஆவியினால் நிறைந்து பேசுகிறான் அப்போது இந்த வேதப்பகுதியோட ஸ்பெஷல் என்னான்னு கேட்டிங்கன்னா அநேக வேத பகுதிகள் இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிற வேத வசனங்கள் எல்லாமே ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது இதில் ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னான்னு கேட்டிங்கன்னா எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளையே பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானால் நிறைந்து அவன் பேசுகிறான் கர்த்தோடைய திர்க்கதரிசுகள் எல்லாருமே ஆவியானவர் சொன்ன வார்த்தையை தான் பேசுனாங்க அதைத்தான் நமக்கு எழுதியிருக்கிறது அந்தபடியே இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த ஸ்தேவான் வந்து ஆவியில் நிறைந்து பேசுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அப்போ ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் ஏதோ இஷ்டம் போல அவர் சொல்லலை ஸ்தேவான் வந்து இஷ்டம் போல் சொல்லலை ஆவியானவர் சில காரியங்களை சொல்கிறார் ஏன் இதை நான் இவ்வளோ அழுத்தமாக ஆவியானவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார் ஆவியானவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார்ன்னு சொல்லி மற்ற வேத பகுதிகளை காட்டிலும் இந்த வேத பகுதிக்கு நான் இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறேன்னா சில டீட்டெயில்ஸ் ஆவியானவர் பேசுகிறார் நீங்கள் அதை கவனிச்சாதான் தெரியும் ஓ இப்படியெல்லாம் இருக்குதான்னு சொல்லி அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துலேருந்து வாசிக்கணும் அவனை வந்து பொய் சாட்சியெல்லாம் சொல்லி கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்காங்க சங்கத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு அவன் எப் அப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த ஸ்தேவான் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த சுற்றில் நிற்கிற மக்களுக்கு கதை சொல்கிற மாதிரி சில காரியங்களை சொல்கிறார் வேதத்துலேருந்து பழையற்பாட்லேருந்து ஆப்ரஹாமின் வாழ்க்கையிலேருந்து அவர் ஆரம்பிக்கிறார் ஆப்ரஹாமின் வாழ்க்கையில் ஆரம்பித்து தொடர்ந்து எல்லார பற்றி பேசி கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவங்களுக்கு விளக்கி சொல்கிறாரு அப்படி விளக்கி சொல்லப்பட்ட பகுதியில் எனக்கு தேவையான ஆப்ரஹாமின் வாழ்க்கையை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஆகவே அது அதை மட்டும் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அதற்கவன் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய ஆப்ரஹாம் காரானூரிலே குடியிருத்து குடியிருக்கிறதற்கு முன்னே மெசமதோமியா நாட்டில் இருக்கும்பொழுது மகிமேன் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் அப்பொழுது அவன் கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான் அவனுடைய தகப்பன் மறித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார் இதை மேலோட்டமாக வாசிச்சிங்கன்னா அதில் ஒன்றும் பெரிய சாதாரணமான காரியம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது ஆதி ஆங்கத்தில் உள்ளது வந்து ஸ்தேவான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இல்லை அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் இந்த மக்கள் இந்த புதிய ஏற்பாட்டை எழுதுனவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே யூதர்கள் இந்த யூதர்கள் வந்து பழைய ஏற்பாட்டை ரொம்ப தரோவை படித்தவங்க கற்றோடி ஆவியானவர் அவங்கள தான் பயன்படுத்தி இருக்கிறார் வேதம் எழுதுறதுக்கு இவங்களுக்கு வந்து சும்மா இல்லை அப்படியே லேசு வாசா இல்லை ரொம்ப நல்லாவே பழைய ஏற்பாடு தெரியும் அதை தவிர இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ஓரல் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நாட்களில் அவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு சொல்லுவாங்க தேவனுடைய காரியத்தை பற்றியும் ஆபிரகம பற்றியும் தன் பிள்ளைகளுக்கு போதிப்பாங்க அப்போ இவங்களுக்கு ரெண்டு விதமான சோர்ஸ் உண்டு யூத மக்களுக்கு ஒன்று பழைய ஏற்பாடு வேதத்திலிருந்தும் அவங்க காரியங்களை பெற்றுக்கொள்வார்கள் அதில் இல்லாத சில புத்தகங்கள்லாம் கூட இருக்குது யூதர்களுக்கு அது தவிர இந்த போதனை ஓரல் ட்ரெடிஷன் வேத அறிவு உள்ள மக்கள் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய ஆப்ரகாம் அப்படி சொல்லுவாங்க இதே நம்ம ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்தில் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார் பவுல் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபே கால் கர்ப்பவதியான போது அப்போ இவங்கள்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா ஆப்ரஹாம ஈசாக்க அப்படிலாம் எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தகப்பன் என்று பார்க்குறார்கள் ஹலூயா அவங்களுக்கு இருந்த ஒரு பூர்ணமான அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா பவுலாகட்டும் இந்த ஸ்தேவனாகட்டும் இவங்க எழுதுறவங்க எல்லாமே கேட்டிங்கன்னா ஆப்ரஹாமை தன்னுடைய தகப்பன் என்று உரிமை பாராட்டுகிறார்கள் ஈசாக்கு யாக்கோப் இவங்களெல்லாம் தங்களுடைய பிதாக்கள் என்று அவர்கள் அங்கீகாரம் பண்ணுறதை பார்க்க முடியும் இப்போ நான் இந்த காலவில் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்களும் நானும் ஆப்ரஹாமின் பிள்ளைகள் என்று நீங்கள் எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் அந்த உரிமை பாராட்டுதல் நம்ம மனசில் ஆழமாக பதியணும் அதனால தான் நான் போன வாரம் சொன்னேன் அவங்கள போல் நம்மளும் பேச கற்றுக்கணும் எங்களுடைய பிதாவாகி ஆப்ரஹாம் எங்கள் தகப்பன் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கு முன்னாடி சொல்ல உங்களுக்கு வெக்கமாக இருந்ததுன்னா தனியாக சொல்லுங்கள் ஆப்ரஹாமின் தகப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப்ரஹாம் இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறார் பரலோகத்தில் தான் இருக்கிறாரு அவர் சந்தோஷப்படுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரும் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார் அப்போது இன்னைக்கு ஆப்ரஹாமின் பிள்ளைகள் என்று யாருக்குள்ள ஒரு உறுதியும் நிச்சயம் இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த பிரசங்கம் பிரயோஜனமாக இருக்கும் இல்லை நான் ஆப்ரஹாமின் பிள்ளையெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரசங்கம் என்னவாக இருக்காது அவ்வளவு பிரயோஜனமாக இருக்காது அப்போது அவர் சொல்லுகிறார் நம்முடைய பிதாவாகிய ஆப்ரஹாம் அவர் ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் எப்பொழுது அவருக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் போய் இதே காரியத்தை எங்கே வாசிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஆதி ஆகமம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் நீங்கள் நல்லா வாசிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வரணும் ஆதி ஆகமம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் நம்மளை பொறுத்த வரைக்கும் பழைய பாட்டில் ஆப்ரஹாம் வந்து எங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா ஆதி ஆகமும் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் தான் அவரை சந்திக்கிற மாதிரி இங்கே எழுதியிருக்கிறது ஆனால் பதினொன்றாம் அதிகாரத்தின் கடைசியில் பார்த்திங்கன்னா ஆப்ரஹாமுடைய குடும்பத்தை பற்றி அங்கே எழுதியிருக்கிறது அந்த தேராகு என்கிற அந்த ஆப்ரஹாமின் அப்பா வந்து அவர் ஆப்ரஹாம் லோத்து இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அந்த கல்தேர் தேசத்தை விட்டு கிளம்புன மாதிரி நமக்கு எழுதியிருக்கிறது ஆனால் இவர் சொல்கிறாரு அப்போஸ்தல நடவடிக்கில் வந்து ஸ்தேவான் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொம்ப டீட்டெயில் கொடுக்குறாரு ஆபிராம் காரானூரூரிலே குடிகிறதற்கு முன்னே மெசமுதோமியா நாட்டில் இருக்கும்போது தான் கர்த்தர் அவரை சந்தித்தார்னு என்னன்னு கேட்டிங்கன்னா தேராகு ஆப்ரஹாம் லோத்து ஆப்ரஹாமின் மனைவி இவங்கெல்லாம் கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு வராங்க ஆறான்கிற ஊர் அந்த காரானூர்னு எழுதியிருக்குல்ல அந்த ஊருக்கு சொல்கிறேன் ஆரான் என்கிற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அங்கே என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறான்லேயே அங்கே தங்கிடுறாங்க அந்த ஆரானில் தங்கி அவங்க அப்பா தேராகு மறித்த பிறகு என்ன பண்ணுகிறார் கர்த்தர் வந்து இங்கே இடைப்படுகிறார் இது வந்து இங்கே எழுதியிருக்கிறது எதுவுமே தப்பு கிடையாது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொல்ல வரேன் ஆப்ரஹாமோட அப்பா செத்த பிறகு கர்த்தர் இங்கே என்ன பண்ணுகிறார் இங்கே காரானூர் காரானூர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அல்லவா என்கிற அந்த இடத்துல தான் கர்த்தர் சந்தித்த மாதிரி நமக்கு பன்னெண்டாம் தேதி சொல்லுது ஆனால் இவர் சொல்லுகிறார் மெசபதோமியா நாட்டில் அதாவது காரானூரில் வாசம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவருக்கு தரிசனமானார் என்று எழுதியிருக்கிறது அப்போ எது உண்மை ரெண்டுமே உண்மைதான் ஹலூயா அப்போது இவர் என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா ஒரு அந்த டீட்டெயிலை ஏன் கொடுக்குறாரு அதுக்கு சொல்ல வரேன் அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார் அதை அப்போசல் நடவடிக்கையில் ஸ்தேவான் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா அதாவது முதன் முதலாக கர்த்தர் ஆப்ரஹாமை தான் சந்தித்து இருக்கிறார் அப்போ ஆப்ரஹாம் தான் என்ன பண்ணுகிறார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க பயணத்தை தொடங்குறாங்க அப்படி தொடங்கும்போது அவருடைய தகப்பனாகிய இந்த தேராகும் அவருடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்து இவங்கெல்லாம் கிளம்பி வராங்க அப்படி கிளம்பி வரும்பொழுது ஆறானுங்கிற ஒரு இடத்துல அவங்க தங்குறாங்க ஏன் ஆறான்கிற இடத்துல தங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆபிரகாமுக்கு ஆறான் என்கிற ஒரு சகோதரன் இருக்கிறார் அவர் தான் லோத்தோட அப்பா அவர் செத்து போயிடுறாரு அவர் பேருள்ள ஒரு ஊர் வந்தோடனே சென்டிமெண்ட்டாக தங்கிட்டாங்க போல இருக்குது இந்த ஊர் பேர் ஆறான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க அப்பா இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணல கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு ஆப்ரகாம் போகவில்லை அதுதான் இந்த வேதத்தின் அடிப்படையில் அப்போ என்ன பண்ணுகிறாராம் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் நான்காம் ரொம்ப முக்கியம் அப்பொழுது அவன் கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான் ஆரான் என்கிற அந்த இடத்த தங்கிட்டான் அவனுடைய தகப்பன் மறைத்த பின்பு இப்ப கர்த்தர் என்ன பண்ணுகிறான்னு கேட்டிங்கன்னா அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார் கர்த்தர் மறுபடியும் ஒரு விதத்தில் இடைப்பட்டு கர்த்தர் கூட்டிட்டு வராருன்னு எழுதியிருக்கிறது இதுதான் என் பிரசங்கத்துக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்த கொடுத்துட்டாரே ஆனால் ஆபிரகாமின் வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்தில் அவர்கள் தங்கிவிட்டார்கள் விட்டார்கள் பற்றி எந்த ஒரு காரியமும் இல்லாமல் வாழ்க்கையில் அடிபட்டு ஏதோ ஒரு காரியத்தினால அவங்க அங்கே இருந்துட்டாங்க ஆறாண்டில் தங்கிட்டாங்க அப்படி தங்கின பொழுது கர்த்தர் மறுபடியும் இங்கே தரிசனமாகிறார் என்று எழுதியிருக்கிறது ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார் என்று எழுதியிருக்கிறது அப்போ கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார் மறுபடியும் ஏதோ ஒரு விதத்தில் கூட்டி கொண்டு வந்து அங்கே அவனை அவருக்கு காரியத்தை செஞ்சுருக்கார் இதில் என்ன பஸ்ட்டு பெரிய விஷயம் இருக்குது அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா அவனுடைய தகப்பன் மறித்த பின்பு அவடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிறத தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தான் இருக்கு ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் வாசிக்கும் பொழுது எப்படி தான் இருக்கிறதே கிங் ஜேம்ஸ் ஓசன் மட்டும் வாசிக்கிறேன் தென் கேம் ஹி அவுட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் த சேல்டியன்ஸ் அண்ட் டுவெல்ட் இன் ஆரான் அண்ட் ஃப்ரம் தென்ஸ் வென் ஹிஸ் ஃபாதர் வாஸ் டெட் ஹீ ரீமூவ்டு ஹீம் இன் டு திஸ் லேண்ட் வேர் இன் ஈ நவு டுவெல் கர்த்தர் வந்து அங்கேருந்து மூவ் பண்ணி கொண்டு வந்தாருன்றிருக்கு இங்கிலீஷை விட அந்த ஒரிஜினல் பாஷை க்ரீக்கில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி மாதிரி இருக்கு அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது மெட்டோய்கிட்ஸோ என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் சொல்லுவோமா மெட்டோய்கிட்ஸோ அதாவது தென் காட் மேடி மூவ் இங்கிலீஷ் சொல்கிறாரு கிரீக்ஸ் அதெல்லாம் கவலைப்படாதீங்க தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் சொல்கிறேன் காட் மேட் இம் மூர் மெட்டோகிட்ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா காட் ரிமூவ்டு அப்படின்னு எழுதியிருக்கிறது மூ நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த மூன்னு ஒரு இது கூட வந்துருச்சு கை கால் கால்வழி வந்தால் அப்போ மூன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அசைவு நகர்றது இருக்கிறது இல்லை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்தார் ஆபிரகாம் அதற்கு கீழ்படிந்து இருக்காரு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டார் ஆறாண்டில் இப்போ கர்த்தர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு மெட்ரோ கிட்ஸோ கர்த்தர் மூவ் பண்ணுறாரு இங் இந்த இடத்துல இருந்து அப்படி ஒரு மூவ் ரிமூவ் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா மெட்ரோ கிட்ஸோங்கிற அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒன்று சொல்லி நம்ம பாதி வழியில் வந்து உட்காந்துட்டா உட்காந்துட்டியா அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு கர்த்தர் விடுறவரே இல்லை ஹீ வில் மெட்டோ கிட் ஸோ யுவர் லைஃப் கர்த்தர் மறுபடியும் ஒரு அசைவை ஒரு மூவை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து அவர் எங்கே கூட்டிகிட்டு போனுவாங்க கொண்டு போய் சேர்ப்பார் அலைய லூயா அதைத்தான் கிருபை என்று சொல்லுகிறார்கள் கிருபை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்துருந்தார்னா நமக்கு வாழ்க்கையில் காணப்படுகிற சூழ்நிலைகள் வந்து அதுக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா நம்ம அதனால் சோர்ந்து போய் உட்காந்த உட்காந்துட்டோம்னா கத்தர் வந்து உனக்கு விசுவாசம் இல்லைப்பார் அப்படின்னு குறை சொல்கிறவரில்ல என்னப்பா எல்லாம் செய்ய சொன்னேன் அப்படி ஆயிட்டியே சொல்ல மாட்டார் ஹீ வில் மேக் ஏ மூவ் அவர் ஒரு அசைவை கொடுத்து நம்மை மறுபடியும் அங்கே கொண்டு போய் சேர்ப்பார் அப்போ வாக்குத்தத்தங்கள் என்று வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாக்குத்தத்தத்தை குறித்த நிச்சயம் உங்களுக்கு உண்டாகணும் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வழியில் எங்கேயும் உட்காந்துடாமல் தொடர்ந்து பயணம் பண்ணணும் அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் பார்க்கணுமே கர்த்தர் அந்த அசைவை எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாக கொடுக்குறார் ஒன்று நம்ம வாழ்க்கைக்கு உள்ள சில காரியங்களை தள்ளுறாரு நம்ம வாழ்க்கையில் உள்ள சில காரியங்களை கொண்டாந்து கொடுக்குறாரு சில காரியங்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளியே தள்ளுகிறார் ரெண்டையும் பண்ணுறார் புஷ் ஆஃப் என்று எழுதி புஷ்லாம் தெரியும் உங்களுக்கு புஷ்னா தள்ளுறது புஷ் ஆஃப் அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளியே தள்ளுறாரு புஷ் ஃபார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையானதை உள்ள தள்ளுறாரு இது ரெண்டையும் செய்கிறார் அதுதான் அவருடைய கிருபை சில மக்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் உள்ள கொடுக்கிறார் சில மக்களை உங்க வாழ்க்கையில வெளியே தழுகிறார் எதுக்கு தெரியுமா தரிசனம் நிறைவேற வேண்டும் ஆபிரகாம் வாழ்க்கையில என்ன பண்ணாரு அவர் விருப்பத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணல அப்போல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணாங்களோ அந்த ஆகாரை சேர்த்துக்குறாரு ஆகார் மூலமாக ஒரு குல குழந்தை உண்டாகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு இஸ்மையில பெற்றுட்டாங்க உள்ளே கொண்டாந்துட்டார் அவர் ஆப்ரஹாமும் அவங்க அம்மா அவங்க மனைவி சேர்ந்து கொண்டாந்துட்டாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க சாரால் வழியாக என்ன பண்ணுறார் சாரால் சொல்கிறாங்க இந்த அடிமையும் அவனுடைய மகனையும் அனுப்பிவிடுங்க புஷ் ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே கர்த்தர் வந்து வேணான்னு சொல்லலை ஐயோ என்னங்க இவ்வளோ ஒரு இறக்கம்லாம் தேவனாக இருக்கார் ஈசாக்கு பிறந்தால் என்ன இஸ்மேல் பாட்டுக்கு ஒரு பக்கம் வீட்டில் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லலை அவன் வந்து இந்த பிள்ளை என்ன பண்ணிகிட்ருக்கான் ரொம்ப கேலி பண்ணுறான் ஏதோ செஞ்சுட்டு இருக்கான் அப்போ கற்ற சொல்கிறார் நீ ஆபிரகாம பார்த்து சொல்கிறார் சாரால் சொல்கிறபடியே நீ என்ன பண்ணிவிடு அந்த அடிமை ஆகிய ஆகாரையும் அவள் பிள்ளையாகிய இஸ்மேலையும் என்ன பண்ணிவிடு நீ வெளியே தள்ளிவிடு என்று சொல்லிவிடுகிறார் காரணம் வாக்குத்தின் பிள்ளை ஈசாக்கின் வாக்குத்தத்தம் அவனுக்கு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறார் தொடர்ந்து மெட்ரோ கிட் ஷோ பண்ணுகிறார் நம்ம வாழ்க்கையில் எது வேணும் எது வேணாங்கிறத அவர் செஞ்சிட்டே இருக்காரு புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை மெட்ரோ கிட் ஷோ என்ற வார்த்தை ஒரே ஒரு இடத்துல தான் வருது வழக்கமாக என்ன போல பிரசங்கம் பண்ணுறவங்க ஒரு வார்த்தை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுன்னா அதே வார்த்தை எங்கெங்கெல்லாம் பைபிளில் இருக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் இந்த வார்த்தை எங்கெங்கே உபயோகிச்சிருக்காங்கன்னு ஆனால் ஆவியானவர் எவ்வளோ அற்புதமாக பண்ணி வச்சுருக்காரு பாருங்க இங்கே தமிழில் வந்து தமிழில் எப்படி வருது ஒரு நிமிஷம் அவனுடைய தகப்பன் மறித்த பின்பு அவ எடுத்து விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தான் இருக்குல்ல அழைத்து கொண்டு வருதுங்கிறது சாதாரண வார்த்தை ஆனால் அப்படி எழுதலை இந்த நான் சொன்ன மெட்டோகிட்சோ என்கிற வார்த்தை ஒரே ஒரு இடத்துல தான் புதிய ஏற்பாட்டில் இருக்குது வேறு எங்கேயுமே போய் அந்த வார்த்தை தேன்னா அது இல்லை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தர் ஆபிரகம் கூப்பிட்டாரு ஆப்ரகம் கீழ் படைஞ்சு போனார் அவர் சுதந்திரிச்சார்ன்னு இடையில் பாருங்கள் கர்த்தர் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டியது இருந்தது அது தப்பு இல்லை அதுக்காக கர்த்தர் வந்து குறை சொல்லலை நீயே இங்கே வந்து உட்காந்துட்டு ஆறானில் உட்காந்துட்ட அப்படின்னு எத்தனையோ பேர் சோர்ந்து போயிருக்காங்க எலியா கூட சோர்ந்து போய் என்ன பண்ணிட்டாரு சூறச்செடின் கீழே போய் படுத்துட்டாரு ஆனால் கத்தர் என்ன பண்ணார் அப்பமும் தண்ணியும் கொடுத்து அவர் என்ன பண்ணார் புஷ் பண்ணார் ஏஞ்சி போ அப்படின்னு திட்டலையில என்ன இல்லையா வாட் ஆர் யூ டூயிங் ஹேர் பெரிய தீர்க்கதரிசி தான் ஏசபேலோட ஆளெல்லாம் போட்டு தள்ளிட்டு வந்தேன் இன்னைக்கு வந்து ஒரு பொம்பளை நான் வந்து படுத்துட்டடா அப்படிலாம் சொல்லி கர்த்தர் வந்து நம்மளை போல் கிரிட்டிசைஸ் பண்ணலை கர்த்தர் அப்பமும் தண்ணியும் கொடுத்து எந்திரிச்சு நடந்து போ அப்படிங்கிறாரு அதுதான் நம்முடைய தேவன் ஒரே ஒரு தான் இந்த கிட்ஸ் வருகிறது அதுதான் இந்த இடத்தோட சிறப்பு அதை கத்தர் எனக்கு நேற்றி திறந்து கண்ணை திறந்து காமிச்சார் நேற்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சந்தோஷம் என்னோட எனக்குள்ளேருந்து அடங்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆனது அலையலையா நம்ம வாழ்க்கையில் வியாதிகள் வரும் பொழுது கற்று அந்த வியாதிகளை வெளியே தழுகிறார் நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்றைக்கி கிருமிகள் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் இன்றைக்கி ரெண்டாவது அலை மூணாவது அலைன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம சுற்றி கூடாது வரும் ஆனால் கர்த்தர் மெட்ரோ கிட்ஸோ பண்ணுவார் அதை புறம்பே தள்ளுவார் உங்கள் பக்கத்தில் வராதபடி புறம்பே தள்ளுவார் உங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல சரீர ஆரோக்கியத்தை என்ன பண்ணுவார் உள்ள உங்களுக்கு கொடுப்பார் ஹலூயா ஏன்னா அவருடைய வாக்குதான் என்ன சொல்லுது கர்த்தரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுஷ்மானவர் உனக்கு தீர்க்காயுசு வேணும்னா என்ன பண்ணணும் அவர் தான் ஏதாவது செய்யணும் ஏன்னா அவர் தானே சொல்லியிருக்கார் நீ தீர்காயசாக இருப்பேன்னு நீ தீர்க்காயசாக இருப்பேன்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ணார் ஹி வில் டூ சம் மெட்டோ கிட்ஸோ சிலதை தள்ளணும் பக்கத்தில் வரும்போதே அவருடைய வல்லமை என்ன பண்ணிவிடும் அதையெல்லாம் நம்மளை விட்டு அப்படி தள்ளி விட்டுரும் அதற்கு ஏற்ற நல்ல பலனை கர்த்தர் நமக்கு உள்ளே கொடுப்பார் ஹலூயா சிலருடைய பாஸ் வேலைஸ்தலில் இருக்கிற பாஸ் தான் பெரிய பிரச்சனை கர்த்தர் ஒரு நாள் அதை என்ன பண்ணுவார் அவனை புஷ் ஆஃப் பண்ணிவிடுவார் வேறு நல்ல பாசை கொண்டு வந்து உள்ளே வைப்பார் நமக்கு செய்வார் கர்த்தர் ஏன் தெரியுமா கர்த்தர் வந்து நம்ம நினைக்கிறோம்ல நமக்கு தீமை செய்கிறவர்களை தான் கர்த்தர் விசாரிக்கிறவர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் சொல்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் எலிஜிபிளான நமக்கு எது தகுதியோ அந்த நன்மையை செய்யாதவங்களையும் கர்த்தர் விசாரிப்பார் கர்த்தர் பயங்கரமானவர் பாருங்க தீமை செய்கிறவங்கள மட்டும் விசாரிக்கிறவரில் உனக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்கிறான் பாரு அவனையும் விசாரிப்பார் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் எட்டு வசனங்கள் கர்த்தர் சொல்கிறார் அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்ன அவ்வளோ கோபம் கர்த்தருக்கு அம்மோனியன் மேலே மோவாபியன் மேலே ஏன் இறக்க தேவனுக்கு என்ன கோபமா அவர் சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் அப்பவும் தண்ணி உனக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கணும் அது நன்மை அது மட்டுமல்ல உன்னை சபிக்கும்படியாக மெசபதோமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்த நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும் அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்கிறது முக்கியம் இல்லை என் பிள்ளைகளாகி உங்களுக்கு என்ன செய்தார்கள் அப்பவும் தண்ணீரும் கொண்டு வரல அதே சமயத்தில் உன்னை சபிப்பதற்கு என்ன பண்ணுனா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தான் கூலி பேசி ஆகவே எந்த தலைமுறையிலையும் அவனை உள்ள விடக்கூடாதுன்னு கற்று சொல்றாரு உன் தேவனாக கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் கர்த்தர் என்ன பண்ணாரு அந்த சாபத்தை புஷ் ஆஃப் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை உள்ள கொண்டு வந்தார் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தின் வழியாக வந்த சாபங்களை எல்லாம் அவர் நம்மை விட்டு விளக்கி ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையின் உள்ளே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் ஹலே அவர் சொல்கிறார் நீ உன் ஆயில் நாள் உள்ள அளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையும் தேடாத சிலர் சிலருடைய சமாதானம் உனக்கு வேணாம்ங்கிறார் கர்த்தர் அவனுடைய நன்மை உனக்கு வேணாம் அவன் என்ன செஞ்சான் எனக்கு தெரியும் அவனோட கான்டாக்ட் உனக்கு வேணாம் அவங்கிட்டேருந்து உனக்கு எந்த நன்மையும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் கர்த்தர் அதுக்கப்புறம் சொல்றார் பாருங்க நன்மை செஞ்சவங்களை எப்படி விசாரிக்கிறார் பாருங்க என்னை அறிவிற்காயாக அவன் உன் சகோதரன் ஏதோ மண்ணா ஏசாவின் சந்ததி அவங்க வந்து அவனு ஈசாக்கோட மூத்த பிள்ளை யாகோபுக்கு சகோதரன் அவனை வந்து நீ அருவருக்காதங்கிறார் கர்த்தர் அவன் சகோதரன் எகிப்தியனை அருவருக்காயாக பாருங்கள் எகித்து எகிப்தின் மேலே கர்த்தர் நியாயத்திற்கு கொடுத்த தேவன் ஆனால் எகிப்துக்கும் எகிப்த எப்படி பேசுகிறாரு பாருங்க அவன் தேசத்தில் நீ இருந்தாய் நானூறு வருஷம் நானூற்றி முப்பது வருஷம் அங்கே தான் நீ இருந்த எப்படி கர்த்தர் உங்களுக்கு நமக்கு நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நினைக்கிறார் பாருங்க கர்த்தர் மூன்றாம் தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம் அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே தன் பிள்ளைகளாகிய உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் அலோவ் பண்ணுகிறார் உள்ளே அனுப்புகிறார் புஷ்பார் என்று எழுதியிருக்கிறது எது தேவையில்லையோ உங்கள் வாழ்க்கையை விட்டு புஷ் பண்ணுகிறார் சிலரை வந்து கர்த்தர் வெளியே அனுப்பிட்டார்னா கர்த்தருக்கு ஸ்தோதரன் விட்டுருங்க மே அவங்க பின்னாடியே ஓடிட்டுருக்காதீங்க அவருக்கு தெரியும் எப்படி எங்கே பார்த்தாலும் இருளாக இருந்துச்சு கர்த்தர் இருளை பார்த்துட்டு சும்மா இல்லை அவர் என்ன செஞ்சார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாகிட்டுரு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இருக்கிற இருள் பாவம் அடிக்ஷன் அடிமைத்தனம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லும்போது வெளியே போய்விடும் அதுதான் இயேசு நாமத்தை கொடுத்து போயிருக்கா என் நாமத்தினால உன் வாழ்க்கையில் எது எது தேவையில்லை அதெல்லாம் துரத்தி போடு விசாசம் துரத்துறது மட்டுமல்ல இயேசு நாமத்தில் தேவையில்லாதவைகளை வெளியே துரத்தவும் தேவையானவைகளை உள்ளே கொடுக்கவும் கர்த்தர் நம்பி அழைத்திருக்கிறார் ஆமேன் உனக்கு தேவையான பணம் உனக்கு தேவையான நாலெஜ் அந்த இன்டர்வியூவில் நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன நாலேஜ் வேணும் அந்த எக்ஸாம் நீ நல்லபடியாக எழுதி நீ நல்ல மதிப்பெண் பெற உனக்கு என்ன ஞானம் உனக்கு தேவை அதை கர்த்தர் உனக்கு உள்ளே கொடுப்பார் ஹி வில் புஷ் ஹின் அதை உள்ள கொண்டு வந்து கொடுப்பார் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்பொழுது அதை கர்த்தர் செய்வார் ஏன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்லிக்க உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாக்காமல் மேலாக்குவேன் எல்லாமே ஒரு வாக்கு தத்துவத்துக்காக செய்கிறார் அப்போ போய் மக்கு மாதிரி இன்டர்டைன்மெண்ட்டு வந்தாக்க எப்படி நீ இருக்க முடியும் கர்த்தர் உனக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார் படிப்பில் செய்வார் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படி தான் பாருங்கள் ஆப்ரகாமின் வாழ்க்கையில் தான் நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும் ஆப்ரகாமை கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துட்டு வந்தாலே போதும் ஆப்ரகாம் வந்து கர்த்தர் காணான் தேசத்துக்கு கூ கூட்டிகிட்டு வந்துட்டாரு அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு அந்த பஞ்சம் எதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரான்னு பாருங்கள் பஞ்சம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எகிப்துக்கு போகிறாங்க எகிப்துக்கு போய் எகிப்துக்குள்ளே புஷ் பண்ணுறாரு எகிப்துக்கு போகணுன்னு அங்கே போய் அந்த பார்வனுடைய ஆடு மாடுகள் அவனுடைய செல்வம் எல்லாத்தையும் சாராளுக்காக என்ன பண்ணிட்டான் அவன் கொடுத்துட்டான் எயிர் தொட்டு வெளியே வரும்போது பணக்காரனாக வந்துட்டார் நீங்களும் நானும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக வா மாற வேண்டும் என்று சொன்னால் ஏதோ நம்ம ஏதாவது செஞ்சலாம் ஐஸ்வர்யமானால் மாறிடலாங்கிற கூட அவசியமே இல்லை கர்த்தர் ஒரு நிமிஷம் ஒரு புஷ் கொடுத்தாருனா போதும் வெளியே வரும்போது ஐஸ்வர்யவான்களாக நான் மாறி வருவோம் காலமெல்லாம் உழைச்சிதானே ஐஸ்வர்யானாக மாறணும் காலமெல்லாம் தான் ஒரு வீடு கட்டணும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் காலமெல்லாம் அதை பண்ணி தான் வரணும் இதை பண்ணி தான் வேணால் ஒன்றுமே நடக்காது ஆனால் வாக்குத்த எடுத்து எழுதி அதை சொன்னால் கர்த்தருடைய வாக்குத்தம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எங்கே கொண்டு போய் நம்மளை உள்ளே கொண்டு போகணுமோ அந்த வாக்குத்தம் கொண்டு போவும் எங்கே நம்மளை வெளியே கொண்டு வரணுமோ அங்கேருந்து வெளியே கொண்டு வரும் எட்டு வருஷமாக உட்காந்த கம்பெனியிலிருந்து கர்த்தரனை வெளியே கொண்டு வந்தார் என்ன அவ்வளோ சீக்கிரம் நமற்ற முடியாது யாரும் கர்த்தருக்கு அந்த அன்னைக்கு இருந்த ஜிஎம் காக ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் ப்ரமோஷன் கொடுத்தானுங்க எனக்கு தவிர என்னை தவிர அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சூடு சொன்ன வந்தது இனி அந்த கம்பெனியில் இருக்க மாட்டேன் ரிசிக்னேஷன் லெட்டரே கொடுத்துட்டேன் அடுத்த வருஷம் உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னாங்க முடியவே முடியாது இப்போ செய்ய முடியுமா அவர் போயிட்டான் வேற எனக்கு நன்மை செஞ்சுட்டு அவன் வேறு வேலை பார்த்துட்டு போயிட்டான் வேறு சம்பளத்துக்கு அவர் இல்லை அவர் செஞ்சுட்டு போயிட்டார் நான் இப்போ இருக்கிற உன்னால் என்ன செய்ய முடியும் உன்னாலே இந்த வருஷம் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க முடியுமா நெக்ஸ்ட்டு வருஷம் தான் அடுத்த அடுத்த வருஷங்கிறது அடுத்த கதை முடியாதுல்ல நான் போயே ஆவேன் கர்த்தர் நல்ல ஒரு பாலும் தேனும் எடுக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து என்னை உயர்த்தினார் பாருங்கள் எப்படியெல்லாம் கர்த்தர் வந்து உங்களுக்கு என்னையும் உள்ளே கொண்டு போகணுன்னு அவருக்கு தெரியும் எப்படி வெளியில் கொண்டு போகணும்னு தெரியும் ஒரு ஜிஎம்ஐ வச்சு வெளியே கொண்டு வந்தார் இன்னொரு இடத்துக்கு போனேன் அங்கே இன்ட்ரிவியூ எடுத்தவர் அவர் இப்படியே சொன்னார் தம்பி உங்களை எடுத்துக்கொள்ளணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் நீங்கள் ரொம்ப பெரிய டெக்னிக்கலாக உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியாது ஆனால் உங்களை நான் இந்த கம்பெனியில் எடுத்துக்கொள்ளும்படி எனக்குள்ளே ஒன்று சொல்லு ஏதோ ஒன்று எனக்குள் சொல்லுகிறது கர்த்தர் ஒரு ஆசை அவருக்குள்ளே புஷ் பண்ணுறாரு ஒருத்தன் வெளியே தள்ளுறான் ஒருத்தர் எடுத்துக்கிறார் வாங்க கேட்ட சம்பளத்தை விட ஜாஸ்தி கொடுத்து எடுத்துக்கிட்டார் ஹலோயா அவரால் தான் நான் நல்ல நிலைமைக்கு வந்தேன் கர்த்தர் யாரை கொண்டும் அற்புதத்தை செய்வார் ஆப்ரகாமுக்கு செய்தவர் எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா சந்தோஷப்படுறீங்களா இல்லையா அப்போது கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டார் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் உன்னை பெருக பண்ண போகிறேன்னா அவர் புஷ் பண்ணுவார் உள்ளேயும் புஷ் பண்ணுவார் வெளியையும் புஷ் பண்ணுவார் அதை தான் கிட்ஸோ என்று எழுதியிருக்கிறது இப்போ புரியுதா ஏன் ஆவியானவர் வந்து இந்த இடத்துல வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமானார் அவர் போயிட்டார் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே அப்போ சில நடவடிக்கைகள் வழியாக நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் எப்போ ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகியிருக்கிறாருனா மெசபதோமியா அதாவது கல்தேயருடைய தேசத்தில் இருக்கும்பொழுதே ஊர் என்ற பட்டணத்தில் இருக்கும்பொழுதே கர்த்தர் தரிசனம் ஆகிருக்கிறாரு அவர் புறப்பட்டு வந்திருக்கிறாரு ஆறானுக்கு வந்தோட அவங்க அப்பாலாம் செட்டில் ஆகிட்டாங்க அங்கே ஒரு வாரம் ஒரு மாதிரியாக தங்கின பிறகு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார் இப்போது இயற்கை காப்பாறு விதத்தில் ஒரு புஷ் கொடுத்து ஒரு அவர் அங்கேருந்து ரிமூவ் பண்ணி கர்த்தர் அங்கேருந்து தன்னுடைய வல்லமையினாலே அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அவரை இருந்து இந்த காணான் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்போது காணான் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு போவதற்கு நம்ம எவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கோம் எவ்வளோ எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை அவர் நம்ம வைத்த அன்பு அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே அவர் நிச்சயமாக அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லமை உடையவராக இருக்கிறார் மேன் இப்போ வீட்டில் போய் எழுதி மெட்ரோ கிட் ஜோ மெட்ரோ கிட் பண்ணுவார் கருத்தர் இன்னும் இன்னும் இனிமேல் தான் நிறைய இந்த சபையில் மெட்ரோ கிட் பண்ண போகிறார் பாருங்க நிறைய பண்ணுவார் கருத்தர் ஓகே யோபுவின் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு அவன் சொல்கிறான் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அந்த வார்த்தையை நம்ம சரியாக கவனிக்க மாட்டேங்கிறோம் செய்ய நினைத்தது சொல்லுமா நினைத்தது அவர் நினைச்சதே தடப்படாது கர்த்த சொல்றார் நான் நினைச்சதே தடப்படாதுங்கிறாரு அப்படிதான் நம்மளையும் உண்டாக்கி இருக்கிறார் நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு உண்டாகும் உன் மனசில் நீ நினைக்கிறீங்கள நினைக்கிறதே கர்த்தர் செய்வார் நல்ல விருப்பங்கள் அதையும் அவர் தான் கொடுக்குறார் அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு அருளி செய்வார் என்று எழுதியிருக்கிறது நல்ல விருப்பத்தையும் கொடுத்துட்டு அதை நல்லாவும் செய்யவும் வைப்பார் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குற கர்த்தர் உன் வாழ்க்கையில் வாக்குத்தம் வந்து என்னென்ன நானாக எடுத்துக்கிட்டேங்க இந்த வாக்குத்தத்தை அப்படி கிடையவே கிடையாது கர்த்தர் தான் உனக்கு அது அது மேலே ஒரு ஆசையை கொடுத்துருக்கார் நான் ஆப்ரஹாமின் பிள்ளை நான் ஆப்ரஹாமின் மகன் நான் ஆப்ரஹாமின் மகள் நான் ஆப்ரஹாமின் சந்ததி நான் நிச்சயமாக நிறைய பிள்ளைகளை பெறுவேன் வானத்து நட்சத்திரத்தைப் போல என் கர்த்தரனை பெருக பண்ணுவார் என் பிள்ளைகள் அற்புதங்களும் அடையாளங்களும் இருப்பார்கள் என் பிள்ளைகள் என் பந்தையை சுற்றிலும் ஒளிவும் வர கண்டுகளைப் போல இருப்பார்கள் என் மனைவி என் வீட்டோரும் கணிதரும் திராட்சை செடி போல இருப்பாள் கர்த்தர் ஆயிரம் தலைமுறைக்கு எனக்கு என்ன பண்ணுவார் இரக்கத்தை கட்டளையிடுவார் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் ஒரு புதிய சந்ததியை ஆரம்பித்திருக்கிறார் ஆப்ரஹாமின் வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பித்தாரோ ஆப்ரஹாமின் பிள்ளையாக என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னுடைய ஜெனரேஷனிலிருந்து கர்த்தர் ஒரு அற்புதமான மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் வெறும் என்ன மட்டும் இல்லை எனக்கு பின்னாடி எத்தனையோ சந்ததி என் வழியாக வரப்போகிறது அப்படிங்கிறதான் விசுவாசம் அங்கே எழுதியிருக்கிறது ஐ நோ தட் யூ கேன் டூ ஆல் திங்ஸ் அது பெரிய விஷயம் இல்லை கர்த்தர் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும் அண்ட் தட் நோ தாட் ஆர் பர்பஸ் ஆஃப் யுவர்ஸ் கேன் பி உம்முடைய ஒரு எண்ணமோ உம்முடைய நோக்கமோ ஒரு நாளும் எதுவுமே தடை பண்ண முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்த எண்ணம் அவர் வைத்திருக்கிற நோக்கம் ஒரு நாளும் தடைபடாது பாருங்கள் கர்த்தரை டெய்லி சொல்லுங்கள் ஆண்டவரே எதை உள்ள கொண்டு வரணுமோ கொண்டு வாங்க என் வாழ்க்கையில் எதை வெளியே தள்ளுமோ தள்ளிடுங்க அவரோட கோஆப்ரேட் பண்ணுவோம் நம்ம ஐமேன் எதை பார்த்தும் சோர்ந்து போயிடக்கூடாது சூழ்நிலையை பார்த்து பயந்துரக்கூடாது சூழ்நிலையை பார்த்தா ஒரு பிள்ளையுமே இல்லை அங்கே சொல்லியிருக்கிறது ஒரு பிள்ளையும் இல்லை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இடமும் இல்லை இன்றைக்கி உங்களுக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கும் ஒரு பிள்ளையும் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் நானும் வெறும் பெட்டியோடு தான் வந்தவன் ஆபிரகம்மா பார்க்கணும்னா அட்லீஸ்ட் என்ன பாருங்க இல்லை என்னை பற்றி டவுட் இருந்தால் எங்கள் கிட்ட விசாரிங்க அமேன் எதுக்கு உங்களுக்கு முன்னாடி என்னை நிறுத்திருக்கிறான்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் நம்ம நம்ம வேதம் வந்து சும்மா தியரி இல்லை படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு இது வந்து வாழ்வு வாழ்க்கையை கொடுக்குற வார்த்தைகள்

இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் உங்கள் நரம்புகளில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் உன் எலும்புகளில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் உன் மனதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் வார்த்தை இது சொல்லும் போது சாதாரணமாக கேட்கறதுக்கு ஒரு நாள் நிச்சயமாக புரியாது ஆனால் நீங்க அதை ப்ராக்டிக்கலாக எடுத்து பாருங்க ஜீவ வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நான் ரொம்ப நேசிக்கிறேன் வேத்தில் எழுதிருக்குதே நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சமாதானம்னா என்ன ஒரு குறையும் தான் சமாதானம் வாழ்க்கையில் ஒண்ணுமே குறைஞ்சு போகாது இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்று டு பன்னெண்டு பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியலினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது அதுக்கு தான் சொல்கிறேன் பிள்ளைங்க கர்ப்பத்தில் இருக்கிறாங்க ரெபே கால் வயிற்றில் ஏசாவும் யாக்கோபும் இருக்காங்க ஆனால் கர்த்தர் அன்னைக்கே சொல்கிறாரு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் யாக்கோபு தான் உயர்த்தப்படுவான் என்று கர்த்தர் அன்னைக்கே சொல்கிறாரு இது வந்து கிரிகளினால் அல்ல இது தெரிந்து கொள்ளுதலினாலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தினாலே அப்போ இனிமேல் தான் யாக்கோப்பு பிறக்கிறான் இனிமேல் தான் பிறந்து வளர்ந்து வளரான் அவன் வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்குது அவன் இருக்கான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஆனால் ஏற்கனவே ஒருத்தர் தீர்மானம் பண்ணார்ல அவருடைய மெட்ரோ கிஷோபடி தான் எல்லாம் போச்சு யார் வாழ்க்கையில் யாக்கோபு வாழ்க்கையில் காரணம் அவன்தான் அந்த வாக்கு தத்துவத்துக்கு சொந்தமானவனாக இருக்கிறான் அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தனைக்கு எப்படி பார்க்குறாருனா ஏதோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்று நடந்துடுச்சு என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துட்டு என் வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்துட்டு அப்படி இல்லை எல்லாமே கர்த்தருடைய மெட்டோகிட் சோபடி தான் போயிட்டுருக்கு கர்த்தர் சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் கரெக்டாக செய்வார் ஹலையலூயா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க உங்களை அவர் தெரிந்து கொண்டிருப்பார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார் நீங்கள் வந்து இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்காமல் போகலாம் ஆனால் உங்கள் சந்ததியில் ஒரு நாள் நீங்கள் அதை காண்பீர்கள் நான் எப்படி ஃபஸ்ட்டு இந்த பூமியிலேருந்தே சந்ததியின் சந்ததியை காண்பேன் இங்கே எல்லாட்டையும் பரலவத்திலிருந்து காண்பீர்கள் இங்கேருந்தே அநேகர் காண்பீர்கள் உங்கள் சந்ததியின் சந்ததியை நீங்கள் பார்ப்பீங்க பேரப்பிள்ளைங்களாம் பார்ப்பீங்க ஒருவேளை பேரப்பிள்ளையோட பேரப்பிள்ளையை பார்க்க முடியன்னா இருந்தாவது பார்ப்பீங்க அப்போ தெரியும் உங்களுக்கு கருத்தர் உங்களை ஏன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னே கர்த்தர் யாரையுமே வெறுமனையே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறவரே இல்லை உங் நீங்கள் எல்லாருமே உங்களுக்குள் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே உன்னை வச்சிருக்கிறார் கர்த்தர் அப்படி பாருங்கள் உங்களை இன்றைக்கி நீ சாதாரணமானவனாக இருக்கலாம் இன்றைக்கி நீ சாதாரணமானவளாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு நல்ல காரியத்தை வச்சுருக்கிறார் உன்னை நீ அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோ கண்ணாடி முன்னாடி நின்று அதை பாருங்கள் உங்களை பாருங்கள் உங்களை விசேஷமானவர்களாய் பாருங்கள் உங்களை வந்து ரொம்ப தாழ்வானவர்களாக குறைந்தவர்களாக பிரயோஜனம் இல்லாதவங்களாக பார்க்காதீங்க அப்படி உங்களை யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள விட்டு வெளியில் வந்துருங்க உங்களை எப்போதும் வந்து ரொம்ப நீங்கள் ஒரு மாதிரியாக அவங்கள வந்து குறைவாக பேசுகிறாங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடாது புரியுதா ஏன்னா கர்த்தர் உங்களை உயர்வானவர்களாக நினைக்கிறார் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அப்படி தான் உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் நம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஓகே அப்போ என்ன ஆகுறதுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வல்லமே அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கிரியை செய்யுது இது வெறும் ஆப்ரகாமின் வாழ்க்கைக்கு மட்டும் எழுதப்படலை எபேசியர் நிருபத்தில் பவுலில் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையோ அதை கர்த்தர் செய்கிறாருன்னு சும்மா மெட்டோக்யூட்ஸோ எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அதை மட்டும் வாசிப்போம் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு எப்படி எழுதலை நாம் வேண்டிக் நினைக்கிறதற்கும் நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்படின்னா நம்ம என்ன ஜோம் பண்ணுறோம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மட்டும்தான் கர்த்தர் வேலை செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இங்கே எழுதியிருக்கிறது நாம் வேண்டிக் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் சொல்லுவோமா மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே வெளியே இல்லை நமக்கு உள்ளே கிரியே செய்கிற வல்லமை அப்போ கற்றுடைய வல்லமை நமக்கு உள்ளவே கிரியே செய்துக்கிட்டு இருக்கு எப்படி கிரியே செய்துன்னா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றக்கூடிய கிட்ஸோவாக சில மூமெண்ட்டை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கறது எப்படி போகணும் எந்த பாதையில் நம்ம முன்னேறி போகணும் எந்த பாதில் நீங்களும் நடக்கணும் நமக்கு தெரியாமல் இருந்தால் கூட ஆப்ரகாமுக்கு கர்த்தர் காணான் தேசன்னு சொன்னார் ஆனால் காணான அவர் பார்த்ததே இல்லை ஒரு அடி நிலம் கூட அவருக்கு கிடையாதப்போ ஒரு பிள்ளையும் பறக்கலை ஆனால் கர்த்தர் சொன்னார் வா உன்னை நான் உனக்கு காணான் தேசத்தை கொடுப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல பெருகுன்னு சொல்ல வாக்குத்தத்தை அவர் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விஸ்வாசித்தார் எப்படி அந்த விசுவாசத்தை அவர் காத்துக்கிட்டார்னா க அங்கே புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவன் விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி அவன் விசுவாசத்தில் வல்லவனா நான் என்று எழுதியிருக்கிறது அப்போ வாழ்க்கையில் தரிசனத்தை கொடுத்துட்டாரு அல்ல வாக்குதத்தை கொடுத்துட்டாரு காண்கிற சூழ்நிலை ஒன்றுமே தெரியலன்னா நமக்கு ஒரு ஒரு வேலை செய்ய முடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தரை தொடர்ந்து துதிக்கலாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும் வி ஹேட் டு தேங்க் காட் கர்த்தரை சொல்லியிருக்காரு நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி ஆபிரகாம் அப்படிதான் அந்த விசுவாசத்தில் வல்லவனா வல்லவனாக மாறினார் என்று எழுதியிருக்கிறது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட நல்ல விசுவாசத்தோட நல்ல மனப்பான்மையை வச்சுக்கிட்டு கர்த்தர் மேலே சிலருக்கு நல்ல மனப்பான்மை கிடையாது அது எப்படின்னு எனக்கு புரியல அவர் தேவன் கர்த்தரை குறித்தே சிலருக்கு தவறான மனப்பான்மை கர்த்தர் இப்படி கர்த்தர் அப்படி இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார் எனக்கு இன்னும் செய்யலை அது எப்படி நம்ம போய் கர்த்தர் மேலே இப்படி ஒரு மனப்பான்மையை உண்டாக்க முடியும் அதுதான் சொன்னேன் கர்த்தர் மேலே ஒரு நல்ல மனப்பான்மை வச்சுக்கிட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் சொன்னது போல் அந்த வாக்கு தத்துவத்தின் மேலே இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும் துதித்து 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 ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி நம்முடைய விசுவாசத்தை தொடர்ந்து காத்து கொண்டு ஒரு அடி நிலமும் கொடுக்கல பரவாயில்ல கர்த்தர் தேச கொடுத்துருக்குறாரு ஒரு பிள்ளையும் இல்லை ஆனால் கர்த்தர் எனக்கு பெரிய சந்ததியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி தொடர்ந்து ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன பண்ணணும் அந்த கிருபையில் நாம் பெருக வேண்டும் கிருபை பெருகணுமா பைபிள் எழுதியிருக்கிறது ஸ்தோத்திரத்தினாலே கிருபை கிருவை பெருகும் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஏசுவே ஸ்தோத்ரம் நன்றி பிள்ளைகளை கொடுத்து விட்டபடினால் நன்றி வேலைகளை கொடுத்து விட்டபடினால் நன்றி சுகத்தை கொடுத்து விட்டபடினால் நாள் நன்றி நான் நீடித்து வாழ்வேன் வாக்கு சொல்லுகிறது என் பக்கத்தில் எந்த விதமான கிருமிகள் வந்தாலும் தேவனதை என்னை விட்டு புஷ் பண்ணுவீர் அதை விளக்குவீர் அப்படி எழுதி இருக்கிறது வியாதியை என்னை விட்டு விளக்குவார் என்று எழுதியிருக்கிறது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை விட்டு விளக்குவார் அந்த வார்த்தையே அதுதான் கரெக்டு கரெக்டான வார்த்தை விளக்குவார் தள்ளிடுவார் புஷ் ஆஃப் மெட்டோ கிட்ஸோ பிள்ளைங்க பக்கத்தில் எதுவும் வராதியா கத்தர் அதை புஷ் ஆஃப் பண்ணுவார் மெட்டோ கிட்ஸ் பண்ணுவார் நாம் எழுந்து நிற்போம்